வந்து அச்சுறுத்தினாலும் தொன்றுதொட்டு கலைகள் பால் நாம் கொண்டிருக்கும் பற்று சற்றும் குறையாது என்பதை உறக்கச் சொல்லும் ஒரு உற்சாக வேலை இது வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் விழா மேடை வெளிச்ச மேடையாக மாற விளக்கினை ஏற்றுவது பண்பாடு அது நமது கலாச்சாரத்தின் புறப்பாடு அகத்திலும் ஜகத்திலும் அஞ்ஞான இருள் அகலட்டும் மெய்ஞான ஒளி துளங்கட்டும் விளக்கினை ஏற்ற மதிப்பிற்குரிய திரு கனகராஜ் அவர்களையும் திரு ஸ்ரீதர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் திருமதி ராஜம் பக்தவச்சனம் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் கரங்கள் ஒலிக்கட்டும் விழா மேடை ஜொலிக்கட்டும் விளக்கினை ஏற்றிய கரங்களுக்கும் வெளிச்சத்தை போற்றிய கரங்களுக்கும் நன்றி ஒளி தந்தது அவர்கள் கரங்கள் ஒளி தந்தது உங்கள் கரங்கள் நிலைமை வேறாக இருந்தாலும் நீங்கள் நடத்தும் விழாவிற்கு நாங்கள் வேறாக இருப்போம் மாறாக இருந்தாலும் அரங்கில் வந்து சேராதிருப்போமா என்று வருகை புரிந்த உங்களை மாறாத புன்னகையோடு வாசலில் நின்று வருக என்றோம் அந்த ஒற்றை சொல் உகந்ததுதான் ஆனால் வரவேற்புரையோ எப்போதும் உயர்ந்ததுதான் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களின் பிரதான சிஷியன் சர்வம் தாளமயம் என்ற திரைப்படத்தின் நாயகன் சுறுசுறுப்பாக எப்போதும் இயங்கும் சுமேஷ் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் namaskaram. good evening and welcome to the 11th year of the layamudra sangitotsom presented to you by Laya Mudra school of music. it gives us immense pleasure and delight to be welcoming our special guests. the razikas here and from across the globe, our well-wishers, students and parents for yet another year of festival. it's a great privilege to have our esteemed chief guest join us here this evening, Shri R. nataraj, ips mla, mailapur. It also gives us pleasure to honor this year's awardees, Chitravina Mastro Sri Chitravina and Narasimhan <laughs> <laughs> sir. Sri Jay Balasubramaniam management and tax consultant and auditor at JB and Ch Co. Chartered accountants and Shri S Karthikeyan managing director of Naren Nidhi Limited Shri Nidhi Limited We look forward to presenting to you 3 days filled with music from many promising youngsters to some of the most celebrated veterans in the field and we are all very glad to be back to stage with live performances It would be a bit strange if I did not acknowledge that covid is still prevalent around us and it even led to us debating about having the festival this year but given the year 2020 was and especially with a break in margery we decided to go forward with this to spread joy through the arts and uplift spirits of arts, artists and audiences early in the year it is therefore extra special for all of us at Laya Mudra to have you join us here and to the ones logging in online from home we thank you for your continued support with the adjustments to the new normal i'm looking forward for a better year for all of us filled with hope and new opportunities and it means a lot to all of us here at Laya Mudra டு ஹேவ் யூ ஜாயின் அஸ் டேக்கிங் அ ஸ்டெப் இன் தட் டெரெக்ஷன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஹோப் யூ என்ஜாய் ஆல் த லவ்லி கான்சர்ட்ஸ் பிளான் நமஸ்காரம் சுமேஷ் அவர்களுக்கு நன்றி அலுவல்கள் ஆயிரம் இருந்தும் நம் அன்பான அழைப்பை ஏற்று விழாவுக்கு சிறப்பிக்க வந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர் நட்ராஜ் அவர்களை திரு பக்தவச்சனம் அவர்கள் இப்பொழுது கௌரவிப்பார்கள் உட்காந்துக்கலாமே இல்லை அப்படி என்ன ஒரு சேர் போட்டுருங்க அம்மா அது என்ன அவரை கொடுக்க போகிறேன் சரி ஒரு சேர் போட்டுருங்க ஒரு சார் ஏன்னா திரும்ப ஒரு தடவை ஒரே ஒரு சேர் ஏன்னா இப்போ அவார்டு தானே அடுத்தது அதனால் அப்படி ஒரு சேர் எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாரும் ஹானர் பண்ணுறதுலாம் நீங்கள் வீடியோ இந்த இனிய மாலை விழாவின் மிக முக்கியமான நிகழ்ச்சி தருகின்றவர்களுக்கு மகிழ்ச்சி பெறுகின்றவர்களுக்கு நெகிழ்ச்சியோடு கூடிய நிறைவான மகிழ்ச்சி லய மதுரா வழங்கும் மதுரமான விருதுகள் வழங்கப்படும் அருமையான காட்சி அரங்கின் கரவொலிகளே சாட்சி மதுர கலா பூஷணா மதுர பக்தி ரத்னா மதுர கலா சேவகா சத்தான பெயர்கள் பெறும் மூன்று பேரும் முத்தானவர்கள் கலைஞர்களுக்கும் கலை வளர்க்க சேவை செய்பவர்களுக்கும் தரப்படும் விருது அதை கலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நடராஜன் அவர்களை வழங்குவதுதான் சிறப்பு முதல் விருது மதுர கலா பூஷணா சித்திர வீணா என்று சொன்னாலே நம் சிந்தையில் சித்திரமாய் ஒரு பெயர் சிறகடிக்கும் தன் வாழ்நாளை வீணாய் கழிக்காமல் வீணையோடு கழிப்பவர் இவர் வாசிப்பு கவலைகளை மறக்கடிக்கும் அது வாழ்நாள் சாதனை என்றே உலகம் மகிழ்ந்துரைக்கும் வாய்ப்பாட்டில் புகழ்பெற்றோர் பலர் இவர் வாசிப்பில் வியந்து போனது என்பது வரலாறு ஆம் இசைக்காகவே இந்த நரசிம்ம அவதாரம் சித்திரவீணா நரசிம்மன் அவர்களுக்கு லயமதுரா மதுரா மதுர கலாபூஷணா விருதினை வழங்கி கௌரவிக்கின்றது வாழ்நாள் சாதனையாளர் விருதாக அவரை உங்கள் கரவளிகளோடு மேடை அழைக்கின்றோம்

எந்த கலைஞர்களுக்குமே கரன்சி நோட்டுகளை விட உங்கள் கறவொலிகள் தான் முக்கியம் பலத்த கறவழி மூலமாக அவர்களை மாற்றினோம்

அடுத்த விருது மதுர பக்தி ரத்னா கிள்ளி கொடுத்துவிட்டு அதை ஊரெல்லாம் போய் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே அரிய பல கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் அள்ளி கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கும் ஓர் அதிசய மனிதர் இவர் வளர்ந்த பெரும் கலைஞர்களுக்கும் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கும் உதவிடவே இவர் இதயவாசல் எப்போதும் திறந்தே இருக்கும் ஜேபியின் ஜேபியில் பணம் இருக்கிறது கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்கிறது திரு ஜே பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு மதுர பக்தி பூஷணா என்ற விருதினை பெருமையுடன் வழங்குகின்றோம் லயமதுராமின் சிறப்பான பணிகளுக்காக இந்த சிறந்த விருது மதுர பக்தி ரத்னா திரு ஜே பாலசுப்பிரமணியன்

அடுத்த விருது மதுர கலா சேவகா சேவை செய்வதே ஆனந்தம் சமூக சேவை செய்வதே என ஆனந்தம் என வாழும் ஒரு நல்ல உள்ளம் இப்படியும் ஒரு மனிதரா என பலரின் புருவங்களை உயர்த்தியவர் திப்பிராஜபுரம் இவரை பெற்றதால் பெருமைப்படுகிறது தன்னை பெற்றெடுத்த கிராமத்தை தத்தெடுத்தவர் அதனால் திப்பிராஜபுரம் இன்னும் பழமை மாறாமல் அதே பாரம்பரிய பொலிவுடன் விளங்குகிறது பாமா சுப்பிரமணியன் கல்வி அறக்கட்டளை மூலமாக பலர் வாழ்வில் வெளிச்சம் தருகிறார் கலைக்காகவும் பல சேவைகள் செய்து வரும் நாராயணி நிதி நிறுவனர் மேலாண் இயக்குனர் திரு எஸ் கார்த்திகேயன் எஸ் என்றாலே சேவைக்காகவே பிறந்த கார்த்திகேயன் அவர்களை மதுர கலா சேவகா விருது மிகவும் பொருந்தும் என்பதனால் லய அதனை வழங்கி பெருமைப்படுகிறது அவரை இப்பொழுது அன்போடு உங்கள் கரவளிகளோடும் எடை அழைக்கின்றோம்

Laya takes immense pride and privilege in presenting the Lifetime Achievement Award, along with the title of Madurakala Bhushana, to Chitrivina Mastro vidwan Chitravina Shri Narasimhan, presented during the Laya Madra twenty twenty one for his invaluable contribution to the field of Carnatic music, signed founder director of Laya Mudra Trivaro sir. Layamudra takes immense pride and privilege in presenting the Layamudra Excellence Award along with the title of Madhura Bhakti Ratna to Sri J Balasubramanyam, presented during the Layamudra Sangeetotsum 2021 for his invaluable contribution to the field of fine arts. Signed Trivarul Bhaktaraslam, Founder Director, Layamudra. Layamudra takes immense pride and privilege in presenting the Layamudra Excellence Award along with the title of Madhura Kala Sevaka to Sri S. Karthikeyan. பிரசன்ட் டூரிங் த லயமுதுரா சங்கீதவம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஃபார் இன்வாலுபுல் கான்ட்ரிபியூஷன் தீல்ட் ஆஃப் கர்நாடிக் யூசிக் சைன்ட் பவுண்டர் டேரக்டர் ஃப்ளமுதா திருவருவரு பக்தோம் சார் விருது பெற்றவர்களுக்கு மீண்டும் நம் கரவலின் மூலமாக நம்முடைய மகிழ்ச்சியை பதிவு செய்கின்றோம் முதன்மை விருந்தினர் உரை நேரம் காவல்துறைக்கே உரித்தான கடமை தவறாத கண்ணியமிக்க தோற்றம் இன்றோ சேவையின் தொடர்ச்சியாய் சட்டமன்ற உறுப்பினர் என்ற மாற்றம் இந்த இபிகோபுக்குள் இலக்கியமும் இசையறிவும் இருக்கிறது ஆம் காக்கி சட்டைக்குள் கவிதையும் ஒளிந்திருக்கிறது நடராஜன் அல்லவா கலைகளுக்கெல்லாம் தலைவன் அல்லவா திரு ஆர் அவர்களை வருக இந்த அரங்கம் காத்திருக்கிறது உங்கள் உரை என்னும் தேனை பெறுக எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் லய மதுரா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திரு திருவாரூர் பக்தவசம் அவர்கள் அவரை ஒரு லய மேதை இந்த ஒரு நிகழ்ச்சியை வருடா வருடம் நடத்தி சான்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பகுமானம் செய்வது மிக மிக ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு அவருக்கு என்னுடைய இதய பாரத பாராட்டுக்களை நன்றியும் கொள்கிறேன் இந்த கொரோனா காலத்தில் மார்கழி சங்கீத உற்சவம் எவ்வாறு நடக்கும் என்று எல்லோரும் வியந்து கொண்டிருந்தபோது பயந்து பொழுது இணையதளம் மூலமாக இந்த சங்கீத கச்சேரிகள் எல்லா இடங்களும் நடைபெற்றன பாரதி வித்யாபவன் அவங்க மட்டும் ரசிகர்களை கூப்பிட்டு அவர்கள் நடத்தினார்கள் ஆனால் அந்த யூடியூப்பில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த சங்கீத கச்சேரிகள் மார்கழி மாதம் நடந்த கச்சேரிகளை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் நம்ம வந்து இந்த ஒரு கச்சேரி நடந்ததுன்னா ரொம்ப பிரபலமான பாடகருக்கு ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் வருவாங்க மற்ற நேரத்தில் கூட்டம் இருக்காது ஆனால் இப்போது இணையதளம் மூலமாக இது ஒரு புதிய ஒரு வழியை நமக்கு காண்பித்து விட்டது அந்த அளவுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லோருக்கும் அதனை பார்க்க பார்த்து கேட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த கொரோனா நமக்கு கொடுத்து விட்டது அது அந்த விதத்தில் இந்த சங்கீதம் வந்து உலகெங்கும் பரவி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சி ஆனால் பாடகர்களுக்கும் அவர்களுக்கு இந்த ரசிகர்கள் முன் பாடினால்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதை திரு பக்தவச்சலம் அவர்களுக்குள் கூறினார்கள் இந்த கடந்த ஒரு வருடமாக ஆன்லைன் மூலமாக நிறைய சிஷியர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் ஆனால் அதில் எனக்கு மற்றபடி ஒரு திருப்தி இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி என்பது வருவது நேருக்கு நேர் இருந்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு சொல்லி அது கொடுப்பதில் தான் இருக்கிறது என்று அவர் கூறினார்கள் ஆனாலும் நாம் இந்த இசையை இசை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சக்தி இஃப் யூ வாண்ட் பீஸ் இன் சொசைட்டி ஆர் ஷுட் த்ரைவ் என்று கூறுவார்கள் அது மிக மிக முக்கியம் ஸோ அந்த அளவுக்கு சென்னை மாநகரத்தை எடுத்துக்கொண்டால் வித்தியாசமான ஒரு இசை கிரியேட்டிவ் மியூசிக் அதற்கு ஒரு முக்கியமான தளம் என்று யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நகரம் நம்முடைய சென்னை மாநகரம் இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கலைக்கு கலைக்கு என்றால் அது வந்து தமிழ்நாடு தான் ஆனால் அதுலேயும் தமிழ்நாட்டில் அதற்கு எது அந்த கலைக்கு தலைநகரம் என்றால் அது சென்னை தான் தஞ்சாவூர் தஞ்சை ஆனால் சென்னையில் எதுக்கு முக்கியத்துவம் என்றால் மயிலாப்பூர் மயிலாப்பூரில் தான் இந்த கலைக்கு அவ்வளவு ஒரு எல்லோரும் ஆதரவு கொடுக்குறார்கள் எல்லோரும் அவ அதை என்ன அதிகமான சபாக்கள் இங்குதான் இருக்கின்றன அதுவே ஒரு கிட்னஸ் ரெக்கார்ட் இந்த ஒரு ஒரு அமைப்பு வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் இம்மாதிரியான பகுமானம் கொடுக்க வேண்டும் என்று திரு திருவாரூர் பக்தவத் சிவர்கள் செய்திருக்கிறார்கள் திருவாரூர் பக்தவசி மேடையில் உட்காந்தாலும் ஒரு ஸ்டேஜ் ப்ரஸன்ஸ் இருக்கும் எப்படி பாடகருக்கு ஒரு ஸ்டேஜ் பிரசன்ஸ் இருக்கோ அது மாதிரி திருவாரூர் பக்தவத் சிறுமர்கள் இருந்தாலே ஒரு பெரிய ஸ்டேஜ் ப்ரஸன்ஸ் அந்த மிருதங்கம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பெருமை நல்ல ஒரு உடல் வேற இருக்குது அப்புறம் வந்து அதாவது இப்போ பாடகரோடு சேர்ந்து அது வாசி அதை பார்க்கும்போதே நம்ம பாடகரை கேட்டுக்கிட்டு இருப்போம் இவரை பார்த்துக்கிட்டு இருப்போம் அளவுக்கு அவர் வந்து அந்த லயத்தோடு லயித்து அவர் அதில் அந்த ஜாலங்களை கொடுக்குறார் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது நான் ஜெ இப்போ கச்சேரி என்றால் இவர் தான் திருவாரூர் தான் அங்கே தான் இருப்பார் அவர் ஒவ்வொரு வருடமும் அந்த திருவாரூரில் ஒரு மும்மூர்த்திகர் விழா அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் எனக்கு ரெண்டு மூணு முறை கூப்பிட்ருக்கிற வேலை போக முடியல வேறு ஒரு இந்த அந்த நேரத்தில் அசம்பிளி செஷன் இருக்கும் அதனால் என்னால் போக முடியல ஆனால் இந்த விழாக்கு அவர் கூப்பிட்டவுடன் நிச்சயமாக வர வேண்டும் என்று வந்திருக்கிறேன் மிக மிக சிறந்த ஒரு கலை வனுவர்களுக்கு அவர் இன்று பகுமானம் செய்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சித்திரவினா அரசு பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் வந்து மிக சிறந்த குரு அப்புறம் அவருக்கு என்னென்ன இந்த வந்து பிராபல்யம் என்னவென்றால் சித்திரவினா ரவி கிரண் அப்புறம் வந்து சசிகிரன் இவங்க ரெண்டு ரவிக்கிரண் சசிகரனுடைய தந்தை என்பதில் அவருக்கு பெரிய பெரிய பெருமை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சங்கீத உலகில் எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமானவர்கள் அவர்களுடைய சங்கீதம் அவருடைய அந்த சங்கீதத்தை எவ்வாறு பரப்புவர்களாள் என்பது இப்போ தெரியும் ஸோ அந்த அளவுக்கு இவர் ஒரு சிறந்த ஒரு குரு அது மட்டுமல்ல அவர் அவர் பயிற்றுவிப்பதையும் நான் பார்த்துருக்குறேன் அவர் கேட்டிருக்கிறேன் என்னம்மா அவர் குழந்த ஒரு நல்ல ஒரு சட்ஜம் போடு அப்படின்னு சொல்லுவார் அவர் பதில் எடுத்த உடனே அந்த சட்ஜத்திலே வச்சுட்டு அவர் வந்து அந்த என்ன சொல்லணுமோ அதை அப்படியே அவர் சொல்லிக் கொடுப்பார் அதால் இவர்கிட்ட பயிற்சி பெற வேண்டும் என்றால் அதற்கும் கொடுப்பேன் வேணும் எனக்கு ரொம்ப ச சந்தோஷம் என்னென்னா என்னுடைய மாட்டுப்பண் கிருப்பா அவளுக்கு வந்து இவர் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அவரும் பொழுது அதுவும் இப்போ ஆன்லைனில் போயின்னு பாடங்கள் அதை பிடிச்சிட்டு ஆவது என்கிட்ட பாடி காமிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு நன்றாக இருக்கும் ஸோ அவருக்கு என்னுடையது அவருக்கு நிறைய விருதுகள் அப்போ விருதுகள் வந்து அவர் அவரை பற்றி படிக்கும்போதே அவ்வளோ விருதுகள் பெற்றவர் விருதுகள் ஒன்றும் பெருசு கிடையாது அவருக்கு ஆனால் அவர் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே போய் முதல் எல்லா கச்சேரிக்கும் முதல்ல முதல்ல உட்காந்து எல்லா கச்சேரியும் ரசிப்பார் அதுவும் வந்து இளைஞர்களுடைய கச்சி கச்சேரிகளுக்கு அவர் சென்று அவர்கள் ஊக்கமளிப்பார் அதுதான் முக்கியம் நாங்கள் போனோட உடனே எங்கிட்ட வந்து அவர் ஒரு கிராம்பு அப்புறம் ஒரு பாக்கு வாசனை பார்க்க கொடுப்பார் எங்களுக்கு எந்த கச்சேரிக்கு போனாலும் ஸோ அவ அவருக்கு என்னுடைய இதயம் பார்ந்த பாராட்டுகள் உங்கள் சார்பாக அதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் திரு ஜேபி எல்லாரும் ஜேபி என்று போ போற்றக்கூடியவர் இப்போ கூட சொன்னார் இவர் வந்து சொல்லும் அறிமுகத்தில் பையில் நிறைய ஜேபியில் நிறைய பணம் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் மரம் இருக்காது கொடுப்பதற்கு மரம் இருக்காது அது மட்டும் இல்லை மனம் இருந்தால் கூட ஒரு செக்கை எழுதி கொடுக்குறது மட்டும் இல்லை ஆனால் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் அதான் முக்கிய எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்துல் கலாமுக்கு இருபத்தி நாலு மணி நமக்கு நாலு மணி நேரம் அவர் என்ன சாதனை பண்ணார் நம்ம என்ன சாதனை பண்ணிச்சிருக்கோம் அந்த மாதிரி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை 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 தானமாக கொடுத்து அதில் லயித்து எவ்வளவோ அவர் வந்து அவருடைய வீச்சை பார்த்தால் எங்கெல்லாம் அவர் வந்து தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார் என்று பார்த்தால் எப்படி தான் இவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவர்கிட்டையும் கற்றுக்கணும் இது மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அவர் மிக சிறந்த ஒரு கலை விற்பனை கலையில் எல்லோருக்கும் அதை ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் இந்த ஊக்கம் இல்லைவென்றால் நிச்சயமாக ஆக்கம் இருக்காது அந்த அளவில் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த ஒரு விருதினை கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள் திருவாரூர் பக்தபட்சன் அவர்களுக்கு என்னுடைய இதை பார்ந்த நன்றியும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் திரு கார்த்திகேயன் அவர்கள் வரும்போதே ரெண்டு போலீஸோடு வராரு பயமாக ரெண்டு ஏகே ஃபார்ட்டி செவரே வச்சுருக்காங்க அவங்க ஆனால் அவர் சேர்ந்திருக்கிற அமைப்பு இருக்கிறதே அது ஒரு மிக மிக ஒரு சிறந்த ஒரு அமைப்பு சந்தேகமே கிடையாது நான் வந்து ஆணையராக பொழுது நான் இன்னும் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஆணையராக இருந்தபோது சென்னை மாநகரத்தின் ஆணையராக பொழுது ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் சுனாமியை பேரிடர் பேரலை தாக்கியது சென்னையில் அதிகமான உயிரிழப்பு முதலில் சென்னையில் தான் இருந்தது அப்புறம் தான் நாகப்பட்டினத்தில் ஒரு ஆறாயிரம் பேர் செத்தாங்க இங்கே வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தாங்க முதல்ல ஸோ முதல்ல நமக்கு வந்து வ தகவல் வந்தது இங்கே தான் சீனிவாசபுரம் அப்புறம் நொச்சிக்குப்பம் அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழும் பகுதிகளில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அதில் நிவாரணம் அப்போ புரிச்ச திருவி அம்மாவர்கள் இருந்தார்கள் முதலமைச்சர் அவர்களை அவர் அங்கு நேரையே வந்து என்னெல்லாம் செய்யும் நிவாரணம் விவாதம் செய்ய வேண்டும் அது உலகளவில் அவர் செய்த நிவாரண நடவடிக்கை போற்றப்பட்டது அந்த நிவாரண நடவடிக்கை அப்பொழுது நம்ம எடுக்கும்பொழுது சத்தமே இல்லாமல் அவர் யார் என்று கூட தெரியாது அவர்களாக வந்து மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு அளிப்பது உடை அளிப்பது அவர்களுக்கு பெட்ஷீட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆரவாரமின்றி கேட்டபொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு கூறினார்கள் அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு நிவாரணமாக அரிசி பணம் எல்லாம் கொடுக்கப்பட்டது ஐயாயிரம் ரூபா பணம் அப்புறம் வந்து அவர்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் பேக் எல்லாம் கொடுத்தாங்க அது தாசில்தாரோடைய அந்த அலுவலகம் மூலமாக அங்கு இவர்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாவற்றையும் செய்தார்கள் மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கை அவர்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் வந்து அக்களாயம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அக்காலம் தேவை கிடையாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி ரெண்டாயிரத்து ஐந்தில் ஒரு பிரச்சனை இருந்தபோது கூட அந்த மழை வந்த மழை காலத்தில் வந்தபோது கூட இவர்கள் வந்து அமைதியாக அவர்கள் பணிகளை செய்தார்கள் ஸோ அந்த அமைப்பை சேர்ந்த திரு கார்த்திகேயர் அவர்கள் நிறைய அவர் வந்து சமுதாய தொண்டு ஆற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய இதை மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த நம்ம விருது வழங்குவது தேடி தேடி பிடிச்சி வா வாங்கணும் அந்த மாதிரியான் இப்போ தானே வந்து மத்திய அரசு இந்த பத்மா விருதுகள் பத்மா விருதுகள் ஒரு காலத்தில் விற்கப்பட்டவை ஸோ எப்படி வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரியே இருந்தால் இப்போது சாதாரண மனிதர்கள் கூட பத்மா விருது பெடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டினை மத்திய அரசு செய்திருக்கிறது அதற்கு இனிமேல் யாருமே தெரியாது நமக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு பத்மா பத்மஸ்ரீ கொடுக்குறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுதான் முக்கியமான பத்மா விருது அது மாதிரி திரு பக்தவாஸ்ரம் அவர்கள் இவருடைய சமூக தொண்டு சங்கீதத்துக்கு ஒரு தொண்டு அதே நேரத்தில் சமுதாயத்திற்கு அவர் செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கிற ஒரு தொண்டினையும் பாராட்டும் விதமாக இந்த விருதினை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் எல்லோரும் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இசை இருக்கிற வரை அமைதி இருக்கும் தமிழ்நாட்டிலையும் இங்கே இசை இருக்கிற வரை அமைதி நிச்சயமாக நிலவும் அதில் சந்தேகமே கிடையாது அந்த அளவில் இசையை போற்ற வேண்டும் கலையை போற்ற வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பின் நடித்த திரு பக்தவத் சவம் அவர்களுக்கு என்னுடைய இதைமாரிந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான உரையாற்றிய திரு நட்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றி விருதினை பெற்றோம் மகிழ்ச்சியுடன் ஏற்றோம் ஏற்புரை என்பது அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு மதுர கலாபூஷணா திரு சித்ரவீணா நரசிம்மன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் மகாமாயியோட பரிபூர்ண கற்றாட்சம் நந்திகேஸ்வரருடைய ஆசீர்வாதம் இதனால் நிறைய தொண்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகாவித்வான் பக்தவத்சவம் அவர்களே கிவ் எம் ஏ வெரி பிக் ஹேண்ட் மதுரை பக்தி ரத்னா பாலசுப்ரமணியம் அவர்களே மதுர கலாசேவக கார்த்திகேயன் அவர்களே கர்மா பக்தி ஞான வைராக்கிய யோகங்களை நல்லா புரிஞ்சுண்டு கீதையில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டின்னு இருக்கக்கூடிய ஸ்தித பிரஜன் நட்ராஜ் அவர்களே இங்கே இருக்கக்கூடிய ரசிக்கப் பெருமக்கள் வித்வான்களை விதூஷிகளை ரசிக்க பெருமக்களை மாணவ மாணவிகளை ஆன்லைனில் பார்த்து இருக்கக்கூடிய உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ரசிக்க பெருமக்களுக்கும் வித்வான்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் நல்லாசிகள் சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக பக்தப்தலம் எனக்கு நல்ல பழக்கம் ரொம்ப சிறந்த வித்வான் திருவாரூர் பக்தபத் சலம் தன்னம்பிக்கையை பலமாக கொண்டு வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒரு மகாவித்வான் அயரா உழப்பு புன் சிரிப்பு பொன் சிரிப்புன்னு கூட சொல்லலாம் அனாயாசமான வாசிப்பு அதுதான் அவருடைய அட்ரஸ் இதுக்கு காரணம் அவள் அம்மா ஆனந்தவல்லி நல்ல சங்கீத பரம்பரை அப்பா பரம்பரை அம்மா ஆனந்தவல்லி நல்ல பாடாந்திரம் உள்ளம் நல்ல பாடகி சங்கீதம் இங்கீதம் பண்பு ஆனந்தம் எல்லாத்தையுமே கர்ப்பவாசத்துலேருந்தே ஊட்டி வளர்த்துருக்காள் பார்யா வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் மகா புத்திசாலி பொண்ணு ராஜம் நாட்டியாச்சாரியர் லெஜண்டரி நாட்டியாச்சாரர் வழுவூராருடைய பேத்தி பிருந்தம்மா வந்து சம்மந்தி வேற என்ன பேக்ரவுண்ட் வேணும் குரு வந்து மாமா கிருஷ்ணமூர்த்தி இந்த பரம்பரையோ இந்த குரு பரம்பரையோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் தேர்ச்சி கொடுக்கும் இன்னொரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உழைப்பு ஆராய்ச்சி அனுபவம் இதனால் ஏற்படக்கூடியது அதிலையும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துடாது ஏன்னா இது ஆர்ட் மேக்ஸிமம் அதில் வாங்கிட்டு டிஸ்டிங்ஷன் அடையலாம் உலகம் முழுக்க இன்றைக்கி பக்த சலத்தை தெரியும் அப்படியே லய மதுரா இவருடைய ஆர்கனைசேஷனும் நிறைய தெரியும் ஏன்னா எனக்கு எங்கெங்கேருந்தோ ஃபோன் கால் சொல்ல வந்தது நடை உடை பாவனை எல்லாமே மாதுரியம் வாசிப்பும் அவ்வளோவே மாதுரியம் மிருதங்கத்தை பராமரிக்கிற பராமரிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வார் பிடிக்க வேண்டிய டைமில் வார் பிடிச்சி இப்போ எல்லாம் ஸ்க்ரூ டைப் எல்லாம் வந்திருக்கு அதில் கொஞ்சம் மெட்டாலிக் சவுண்டு வரும் நல்ல வார் பிடிச்சி வாசிக்கக்கூடிய நாத வாத்தியம் அது ஸ்ருதி வாத்தியம் அதுக்கு டைமுக்கு சரியாக வேளா வேலைக்கு ஷோர் போடணும் எங்களுக்கே ஷோர் இல்லை சார் அதுக்கு எப்படி போடுற போடுறது அப்படின்னு கேட்குற வித்வான்கள்லாம் நிறைய பேர் இருக்குது அது செல்லாது எந்த ஸ்ருதிக்கு எப்படி வாசிக்கணும் எந்த பாணிக்கு எப்படி வாசிக்கணும் எந்த வாத்தியத்துக்கு எப்படி வாசிக்கணும் அங்கிற அறிவு மீட்டு சாப்பு அரைச்சாப்பு கூமிக்கு வளந்தலை இழந்தலை விதசமில்லா சேர்க்கை ஹார்மோனியஸாக இருக்கணும் சர்வலகு சுத்தம் லயசுத்தம் எல்லாத்த விட விவகாரம்னு சொல்லக்கூடிய விவகாரமாக எல்லாமே அதே சர்வலுக்கு மாதிரி இருக்கணும் கணக்கு வழக்குகள் நல்லா தெரிஞ்சுருக்கணும் லக்ஷண லட்சிய ஜானம் இருக்கணும் தாளதஷப் பிராணங்கள் நன்னா தெரிஞ்சுருக்கணும் அக்ஷரகணம் மாத்திரா கணங்கள்னுடைய அறிவு இருக்கணும் இத்தனையும் இருந்து ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இதை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டார் நட்ராஜ் அவர்கள் முஞ்சி பார்த்ததுன்னா அந்த சாதனையோடைய அந்த கலை அப்படியே இருக்குது இப்போ ஏற்பட்ட வாசிப்பு இருந்ததுனாலும் சிஐடி வேலை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் பண்ணிகிட்டே இருக்கணும் நட்ராஜ் அவர்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் மீந்தி நல்ல சிஐடிகள் இருந்ததுன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெருமைங்கிறது அப்படி நம்ம சங்கீதத்துக்கும் சிஐடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது கண்டென்ட் இன்டென்ட் அண்ட் டெலிவரி அதெல்லாம் இவர்கிட்ட பரிசுத்தமாக இருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு மகாவித்வான் கூப்பிட்டு இந்த பெருமைக்குரிய இந்த பட்டத்தை கொடுத்து என்னை கௌரவிச்சிருக்கிறதுல எனக்கு பரம சந்தோஷம் சிஷ்யாளர்களுக்கு வந்து பக்தவத் சனனுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமும் வஞ்சனை இல்லாமல் நுட்பமான ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து தன்னை நாடி வந்தவாளை அந்த பக்தவத் பேரு பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் வீட்டிலையே வச்சுட்டு வாழ்க்கை வேணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து ஆதரித்து நிறைய பேரை தயார் பண்ணியிருக்கார் அவளை சில பேரெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வாசிண்டு ரொம்ப நல்லா சக்ஸஸ் இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கான் ஒரு ஹார்ட்டிஸ்ட்டாக இருக்கணும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா அவருக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்குது தான் நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியுது எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு கோவம் வந்து நான் பார்த்தல ராஜம்மை கேட்டால் நல்லா தெரியும் இப்போ ஏற்பட்ட லய மதுராலேருந்து என்னை கௌரவிச்சிருக்கிறதுல எனக்கு பரம திருப்தி சந்தோஷம் இன்னைக்கு கூடுதல் சந்தோஷம்னா ரவிகிரணோடைய பர்த்டே சகல சௌபாகியங்களும் பெற்று குடும்பத்தோட சிஷகோடிகளோட நூற்றி இருபது வயசு வாழ்ந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திகிட்டு தானும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கணும்னு மகாமாயை வேண்டிட்டு சங்கீத கச்சேரிலேருந்து நல்ல கச்சேரிலேருந்து விழா ஆரம்பிச்சிருக்கு நல்ல கச்சேரிலேருந்து முடிய போகிறது அடுத்தாப்பில் நாகை முரளிதரனும் ஸ்ரீராமும் வாசிக்க போகிறா அவளும் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டுக்களை ரொம்ப நன்னாக வாசிப்பான் அதை எல்லோரும் இருந்து ரசித்து கேட்டுட்டு போகும்படி நான் கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் சித்ரவிணா நரசிம்மன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி மதுர பக்தி ரத்னா திரு ஜே பாலசுப்ரமணியன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் எனது நெருங்கிய நண்பர் திரு நடராஜன் அவர்களே லயமதுராவின் மதுரா நிறுவனர் திருவாலூர் பக்தபக்ஷல்வம் அவர்களே இங்கே கூடியுள்ள பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரம் பாத்திரமிருந்து பிச்சை கோத்திரமிருந்து பெண்ணை கொடுன்னு சொல்லுவாள் நான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் நிறைய சபாக்களில் எல்லாருமே நிறைய விருதுகள் கொடுத்துருக்கா ஆனால் இன்றைக்கி ரெட்டிப்பு ரெண்டு மாதிரி ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் இன்றைக்கி எனக்கு என்ன பிடிச்சிதுன்னா ஒன்று வந்து எனக்கு லயமுதுரா பக்தர்கள் ஒரு சும்மா முப்பத்தஞ்சு வருஷமாக தெரியும் எனக்கு அவருடைய அவர் வந்து தனியாக தனியாக இருந்ததுக்கு அவர் ஸ்பெஷல் எந்த கச்சேரிக்கு போனாலும் நான் ஹைதராபாதில் நிறைய கச்சேரி கேட்டிருக்கேன் மெண்ட்ராஜில் கேட்டிருக்கேன் திருவிழாவில் கேட்டிருக்கேன் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்கேன் அவர் கச்சேரி கண்ணு கேட்டாலே ஒரு கச்சேரி வெளியிலேருந்து கண்ணு மூடி கேட்டாலே இது மிருதங்க யாருன்னு அந்த பக்த வச்சு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு அவருடைய வாசிப்பு திறமை இருக்கும் அது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கருமையான உழைப்பாளி எங்களுடைய மாமா தாத்தா வந்து குஞ்சுருன்னு பெரிய வித்வான் மிரு மிருதங்க திருவாலூர் தான் வரும் அவருக்கு இவர் ரொம்ப அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கார் இவர் அவருடைய பிள்ளை நாகராஜன் அவருடைய பேரன் திருவாலூர் வைத்தியம் நல்லா இருக்கா இவர் வந்து அந்த காலத்தையே நான் பார்த்துருக்கேன் இங்கே திருவாலூர் குஞ்சுயரோடு இருக்கும்போது இவர் கட்சியர்கள் கூட போய்ட்டு வருவார் அப்பயே என்னை பார்த்துருக்கேன் வேற அந்த வழியில் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எவ்வளோ சபாக்கலா விருதுகள் கொடுத்துருந்தால் கூட ஒரு இந்த மாதிரி ஒரு மிருதங்க வந்துவான்னு வந்து லய வந்துரான்னு ஆரம்பித்து நிறைய குழந்தைங்க சொல்லிக் கொடுத்து அந்த பாரம்பரியத்தை விடாமல் இருந்து என்ன போன்ற ஒரு மனிதனை கூப்பிட்டு விருது கொடுத்துருக்காருன்னா அதுதான் பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவருடைய விருது வாங்குறதில்ல ரெண்டாவது என்னென்னா என் நண்பர் யார் மிஸ்டர் நட்ராஜ் அவர் கையால் வாங்கிது விட ரெட்டிப்பு சந்தோஷம் மூணாவது நரசிம்மன் சாரோட பூவோடு சேர்ந்து நாரும் வளர்க்குறதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி அவரோடு சேர்ந்து நான் நான் இந்த மாதிரி விருது வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி விருதுகளை நிறைய வாங்கிட்டு இருக்கும் என்ன தோன்றதுன்னு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஊக்குவிக்கிற அளவில் இந்த விருதை நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் லயமுதரா நம்ம திருவாரூர் பக்தவச்சலுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு ஜேபி பி அவர்களுக்கு நன்றி மதுர கலா சேவகா திரு எஸ் கார்த்திகேயன் அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர் திருவாரூர் பக்தவச்சலன் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக நான் வரேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சார்ட்ட போன மாதமே சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கி காலம் பிற வரைக்கும் எனக்கு வந்து கிளம்ப முடியுமா முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து என்னோடய வில்லேஜுக்கு இன்றைக்கி சகடபுரம் சுவாமிகள் வந்து வரதா சொல்லிவிட்டார் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல அதில் ஃபோன் அதில் சொல்லும்போது நான் உங்கள் காற்றுக்கு கண்டிப்பாக வரேன் இன்றைக்கி அப்படி அதையும் சொல்லி என்கிட்ட என்னால் என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு இது என்னடா அது இப்படி இதுவாகிடுது அப்படின்ட்டு நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பயம் இது எப்படி தர்ம சங்கடம் அதுவும் இல்லாமல் கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு போர் ரொம்ப போர் ட்ராவல் ஆறு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டே வரணும் காரில் இருந்தாலும் வந்து இது இன்றைக்கி எப்படியாக இருந்தாலும் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கடைசி வரைக்கும் அவரை நான் வரலேங்கிறத காண்டாக்ட் பண்ணி சொல்லலை இருந்தாலும் பரவாயில்ல இது நான் வர முடியாமல் போய்த்தேனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய தந்தை ஸ்நானத்தில் இருக்கக்கூடியவர் திரு மதிப்பிற்குரிய ஸ்ரீதரன் சார் அவர்கள் இஸ் ஏ ரிட்டையடு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரின்ஸிபால் ப்ரைவேட் செக்ரட்டரி டு கவர்னர் எங்களுடைய நாராயண நிதியினுடைய வைஸ் பிரசிடென்ட் சார்ட்ட நான் சொல்கிறேன் சார் நீங்கள் எதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்துடுங்க சார் நான் வர முடியலன்னா நீங்கள் தான் அந்த வார்டு வாங்கணும்னு சொல்லி நேற்றுக்கே சார் வந்து ட்ரெயினில் கிளம்பிட்டார் என்னை விட அவர் வாங்கியிருந்தால் எனக்கு இன்னும் தான் உண்மை இது கார்த்தால் வந்து நானும் சாரும் பேசிக்கிறோம் நேற்று ராத்திரியே சார்ட்ட என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர் திருவாரூர் எஸ்பிடி கனகராஜன் சார் அவர்கள்ட்ட நான் சொல்லும்பொழுது சார் எனக்கு சூழ்நிலை என்னன்னு தெரியல இருந்தாலும் ஏழு மணிக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் வந்து எப்படியாவது வந்துடணும் இதை விடக்கூடாது ஏன்னா பாரத ரத்னா அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த அவார்டெலாம் விட இது எனக்கு பெரிய அவார்டு உண்மையிலேயே நான் அப்படி தான் நினைக்கிறேன் நிஜமாகவே நான் வந்து இது ஒரு கிண்டல் பண்ணல இது நிஜமாகவே அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மேதை அவர் நான் வந்து என்னோடய வில்லேஜ் திப்ராஜபுரத்தில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் ஆகம வேதம் ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் என்கிட்ட என்னுடைய பாடசாலையில் படிக்கிறாங்க எனக்கு வேதங்கிறது அதில் எனக்கு ஞானமே கிடையாது சுத்தமாக ஜீரோ நான் இது வரைக்கும் எனக்கு வேதம் தெரியாது ஆனால் என் பாடசாலை இருக்குது அதில் படிச்சுட்டுருக்காங்க எனக்கும் மிருதங்கத்துக்கும் கொஞ்சம் லிங்க் உண்டு அதுக்கு காரணம் மதிப்பிற்குரிய பக்தவச்சலன் சார் திருவாரூர் பக்தவச்சலம் சார் ஏன்னா அவர் திருவாரூர் போட்டுக்கணும் இல்லைன்னா கீழே இறங்கும்போது சண்டைக்கு வந்துடுவாரன்ட்டேன் அதனால் திருவாரூர் பக்தவச்சலன் சார்னு சொன்னால் தான் அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் அதனால் வந்து என்னுடைய நண்பர் அவர்கள் திருவாரூர் பக்தவச்சலன் சார் தான் காரணம் என்ன காரணம் இது என்ன லிங்க் அப்படின்னாக்கா இந்த ஐம்பது ஸ்டூடெண்ட்டும் மிருதங்கம் கற்றுக் கொடுத்துருக்கோம் எவ்ரி சாட்டர்டே சண்டே மிருதங்க கிளாஸ் கோயிங் ஒரு இருபத்தஞ்சி மிருதங்கம் வாங்கி கொடுத்துருக்குறேன் அந்த மிருதங்கத்துக்கு வந்து அந்த கிளாஸு வந்து ஒரு நாள் வந்து சார் வந்து எடுக்கணும் அவர் விசிட் பண்ணணும் எங்கள் வில்லேஜுக்கு அடிக்கடி வந்திருக்கிற நிறைய கச்சேரியெலாம் வாசிச்சிருக்கார் அவர் வந்து எங்கள் ஊரை நிறைய பெருமைப்படுத்தியிருக்கிறார் அதே போல் அவர்கிட்ட இந்த ஒரு நல்ல நாள் நல்ல நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறது அந்த ஐம்பது ஸ்டூடெண்ட்டையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் இவர் பார்த்தாலே போகிறோம் தப்பு தப்பாக அடிக்க வாசிக்கிறவங்க நல்லா வாசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்தளவுக்கு ஒரு மா மேதை திருவாரூருக்கு ஒரு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா சங்கீத மும்மூர்த்திகள் சபா அப்படிங்கிறது வந்து திருவாரூரில் வந்து இருக்குது வருஷம் வருஷம் கச்சேரிகள்லாம் நடக்கும் அப்போது இவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறார் அந்த ஸ்டேஜில் சார் சொன்னதும் போல் நம்மளுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல் அந்த ஸ்டேஜில் அவர் இருந்தாலே அந்த ஆடிட்டோரியமே நல்ல அப்படியே ஒரு திவ்யமாக கலகலன்னு இருக்கும் அப்போ ஒரு அங்கமாக இருக்கும் அதுதான் உண்மை அது ஒன்றும் இதெல்லாம் இல்லை இது இது வந்து ரியலி நான் நிறையா கச்சேரி அவர் இது பார்த்துருக்குறேன் இந்த மூர்த்திகள் முர்த்திகள் சபா வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் நல்ல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய உலக அளவுகளை புகழ்பெற்ற கலைஞர்கள் எல்லோரையும் திருவாரூர் கைஷன் வந்து அதை திருவையாறு தியாக பிரம்ம உற்சவம் நடக்கிற மாதிரி சங்கீத மூர்த்திகள் பிறந்த அந்த திருவாரூரை வந்து பெருமைப்படுத்தியதில் அவருக்கு முழு பங்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள் உங்கள் முன் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுபோல் அவர் பல இவர்கிட்ட படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இன்றைக்கி எங்கேயோ இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவருக்கு இன்னும் நீண்ட உடல் ஆரோக்கியத்தையும் ஆய்களையும் எல்லாமல்ல ஆரூர் தியாகராஜன் கமல வசந்த ஆரூர் தியாகராஜர் அவர்கள் இவருடைய குடும்பத்திற்கு மேன்மேலும் சுபிச்சத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்கள் முன் பிரார்த்தி பிரார்த்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு சாதாரண ஆள் தான் இதை நீ வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு அவார்டுன்னு போன மாதமே சொன்னார் என்கிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை அழைத்து க அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கௌரவித்து அதையும் வந்து நான் சாரை வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன் வந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனராக சாருக்கு வந்து தெரியாத ஒரு அனுபவம் காவல்துறையில் வந்து எல்லா கிரைம்ஸும் தெரியும் அவருக்கு எல்லா லாவும் படித்தவர் அவருடைய அவருடைய பேரை உச்சரிக்க கூட எனக்கு வயது கிடையாது அவர் முன் பக்கத்தில் அமர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய பாக்கியம் அது எனக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தான் நான் சொல்லணும் இதெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தவச்சலன் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு லய மதுரா அவருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அவருடைய கையால் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற இந்த அவார்டு ஷால் இதெல்லாம் நான் வந்து பத்திரமா இருந்தால் ஜென்ரலாக ஷாலுங்கிறது ரொட்டேட்டில் போகும் இந்த ஷாலை நான் ரொட்டேட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஷாலில் ரொட்டேஷனில் போய்டும் படி இறங்கும் போதே யாரையா பார்த்தா ஷாலை போற்றி விட்டுருவோம் அதனால் இப்போ என் பிஎஸ்ஓட்டை சொல்லி இப்போ ஜாக்கிரதை எடுத்து வைக்க சொல்லிவிடுவேன் இப்போது வந்தோடனே சார் கேட்டார் என்ட்டா நீங்கள் வந்து பிஜேபியில் இருக்கீங்களான்னு இல்லை சார் நான் ஆர்எஸ்எஸில் இருந்தேன் பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ்ல நான் இருந்ததுனால நான் கற்றுன்றது டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி சின்சியாரிட்டி இதெல்லாம் தான் எனக்கு வந்தது அதை பற்றி சார் வந்து பெருமையாக சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவளுடைய திருக்கரங்களால் எனக்கு வந்து அவார்டு கிடச்சி இன்றைக்கி அவர் கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய கிஃப்ட் அதனால் அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் என்னோடு சேர்ந்து சார் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய ஹாப்பி விஷஸ் தெரிவிச்சுண்டு அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவும் இங்கே எல்லாேருக்கும் இருக்கணும்னு நான் பிரார்த்திட்டுண்டு இந்த மதுரா ஃபங்க்ஷன் வருஷா வருஷம் வெகு சிறப்பாக நடைபெறணும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எங்களது குடும்ப வெல்விஷர் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் மேடம் கீதா ராஜசேகர் மேடம் அவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு பிஆர்ஓ திரு வைத்தியநாதன் சார் ஆடிட்டர் சந்திரசேகரன் சார் மற்றும் அனைவருக்கும் லைமதுரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டெல்லி சாகிராம் எல்லாருக்கும் எனக்கு அவரை தான் தெரியும் ஏன்னா திருவாரூர் அடிக்கடி ஒருவர் அதனால் மற்ற அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் எனது மீண்டும் எனது நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு வருஷா வருஷம் இந்த ஃபங்க்ஷன் நல்ல கிராண்டாக வெகு சிறப்பாக இன் ஃப்யூச்சர் வந்து மிகப்பெரிய ஒன்றும் இதை விட ஒரு பெரிய அரங்கத்தில் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்ச நாராயணி நிதி லிமிட்டனால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் எப்போதும் லயமதுராக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுண்டு எனது நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் ஜெயஹிந்த் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி கலைமாமணி நாகை முரளிதரன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் ஒரு சில வார்த்தைகள் பேசுமா மூச்சே விட முடிய மாட்டேங்கிறது இதனால் ஆனால் ரொம்ப அவசியம் நமக்கு மூச்சு வேணும்னா இது அவசியம் இருக்கட்டும் பாய் உங்களுடைய கரகோஷம் நல்லா அவர் கொடுக்கணும் பெரிய விஷயம் மேடையில் வீட்டிற்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் இங்கே சபை நிறைய நிறைஞ்சிருக்கிற இன்றைக்கி இத்தனை பேரும் வந்திருக்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்குது ஒரு வருஷம் ஆச்சு நான் வெளியில் கச்சேரிக்கு வந்து இன்றையோடு ஒன்று ஒரு வருஷம் கரெக்டாக போகிறது ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக சொல்லலை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம சுதந்திரமாக இருந்தோமோ அத்தனை சுதந்திரமும் வந்து இன்றைக்கி ஒரு கேள்விக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சங்கீதம் மூலமாக அது வந்து நிச்சயமாக சரியாகுங்கிற நம்பிக்கை நம்ம கூடலாம் பார்க்கும் போது வருது எங்களுக்கு மனசில் நான் வேறு எங்கேயுமே ஒத்துக்கலை எந்த கச்சேரியும் காரணம் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாதப்பு கூட ஒத்துக்காத காரணம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கல ஆனால் பக்தவர் சொல்ல சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் வந்து எதையுமே மறுபயிற்சி கிடையாது நான் உடனே சொல்லி கண்டிப்பாக நான் வரேன் நிச்சயமாக நான் வந்து வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒத்துண்டு வந்திருக்கேன் அப்படி வர ஃபங்க்ஷனில் கச்சேரி வாசிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி பேச சொல்லிட்டார் அவர் முக்கியமாக என்னென்னா மக பெரியவாளை பற்றிலாம் பேசும்போது அவர் நம்ம சந்திரமோகன் சொன்னார் ஒரு சில வார்த்தைகள்னு சொன்னார் பரவாயில்ல கச்சேரி இருக்கவே எனக்கு நிறைய கேட்டுன்னு இருப்பாள் அவளை பற்றி நல்லா பேச வேண்டிய நேரத்தில் பேசிடணும் அதனால் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல இந்த லய வந்து அவர் ஆரம்பித்து பதினோரு வருஷம் ஆச்சுன்னு அவர் சொன்னார் சிஷ்யார் முதல்ல வஞ்சனை இல்லாமல் ஒரு குரு வந்து சிஷ்யாளுக்கு வந்து அந்த அளவுக்கு தன் மனசில் இருக்கிறத அப்படியே அவளுக்கு கொட்டி அப்படியே கொடுத்து அந்த மாதிரி வந்து கிடைக்கிற குரு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது அவள் சிஷ்யா அத்தனை பேருக்கு அவர் ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கார் திருவாரூர் பக்தவரசலம் இது எல்லா வாளுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டூடண்ட்டு மாதிரி அவர் வந்து இருக்க மாட்டார் அவர் அவளை வந்து நான் பார்த்துருக்கேன் அவர் அரங்கேற்றம் பண்ணும்போது நான் நான் அநேகமாக நான் தான் நே அரங்கேற்றத்துக்கு வாசிப்பேன் அவர் சொல்லும்போது கிரீஷ் பாடுவர் இன்னும் வேறு யாராவது பாடுவார் அந்த நிகர் சொல்றப்போ அந்த குழந்தையில வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாசிச்சு சொல்லிட்டு கண்டா ஒரு ஜூஸ் சாப்பிடு காஃபி சாப்பிடு ஸோ அவளை வந்து ஒரு வாத்தியார் சிஷ்யங்கிற அந்த மாதிரி முறையிலேயே ட்ரீட் பண்ணாமல் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தில் நிற்கிற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு குழந்தை அத்தனை பேருக்கும் அப்படி தான் அவர் சொல்லி கொடுத்துருக்கார் இன்றைக்கி அவள் சிஷ்யா வந்து அத்தனை பேரும் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்துகிட்டு ஒருத்தரும் பத்மநாபன் டெல்லியில் இருக்கார் ப்ரொஃபஸராக இருக்கார் காலேஜில் இன்னும் நிறைய பேர் இருக்கார் நம்ம இப்போ டெல்லி சாய்ராம் சுமேஷ் நாராயணன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காது அப்படி தயார் பண்ணி அவர் வந்து அத்தனை பேருக்கும் இது பண்ணியிருக்கார் அப்படி அவர் செய்யும்போது பெரியவாழ்ட்ட அவருக்கு இருக்கிற பக்தி பெரிய உத்வான்கள் வயசானவா சீனியர்ஸ்னால் அவரை வந்து முதல்ல மரியாதை ப அந்த கொடுக்கணுங்கிற அந்த ஸ்டூ ஸ்டூடெண்ட்டுகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறத பெரிவாளை பார்த்தா உடனே நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு அந்த பண்பாட்டையும் சொல்லிக் கொடுக்குறது அதாவது மிருதங்க மட்டும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை இங்கே வந்தாச்சுன்னா எல்லாம் கற்றுக்கலாம் மரியாதை தெரிஞ்சுக்கலாம் சங்கீதம் தெரிஞ்சுக்கலாம் பெரியவா சின்ன வாழ்க்கை எப்படி பழகணுங்கிற தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனசோடு அவர் சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படி பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பித்து எதுக்கு சொல்கிறேன் பெரியவாளைலாம் கூட்டு ஆனர் பண்ணணும் அவளை மரியாதை பண்ணணுங்கிற முறையில் வந்து வருஷா வருஷம் பிரமாதமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் இந்த வருஷம் மேஸ்ட்ரோ சித்திரவேடை மகாவித்வான் மகா மேதை நரசிம்மன் சாரை பார்த்தாலே எல்லாேருக்கும் குஷியாக இருக்கும் பளிச்சுன்னு அவர் ஆளும் பளிச்சின் இருப்பார் அதே மாதிரி அவரோட உள்ள ரொம்ப வெள்ளையான உள்ள அவரோடது அவர் கூட பேசின்னு இருக்கணும் இருக்கணும்னு தோணும் எல்லாருக்குமே அப்படி ஒரு மேதாவிலாசம் அதாவது பொதுவாக வந்து லயத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாள் காம்ப்ளிகேஷன்னு காம்ப்ளிகேஷனுங்கிற வார்த்தையெல்லாம் லயத்தில் கொண்டு வரக்கூடாது அதாவது காம்ப்ளிகேஷன் யாருன்னா செய்கிறவா தான் காம்ப்ளிகேஷன் ப்ராப்ளம் லயம் வந்து அது ஒவ்வொரு லெவலில் பெருசாக இருந்துட்டுருக்கு அதை செய்யும் போது நீ தயாராகிக்கணும் இல்லை இந்த லய சம்மந்தமாக அது ரொம்ப அது கொஞ்சம் நிரடலான சமாச்சாரம் கஷ்டமான பல்லவி பல்லவி கஷ்டமாக இருக்கட்டும் நீ தயார் பண்ணிக்கணும் அதில் உட்காந்து அவர் வந்து அப்படி ஒரு நிரடனான கஷ்டமான பல்லவிகள்லாம் அவற்றை கேட்டேன்னா நீங்கள் இன்றைக்கி நம்ம பிரமிச்சு போகிற அளவுக்கு அவரோட ஒரு ஞானமோ அவர் செஞ்சிருக்கிற காரியமோ எவ்வளோ ஒரு ஹம்பிள் அவர் எவ்வளோ சிம்பிளிசிட்டி அவரோட பிஹேவியர் அவ்வளோ வித்வத்திற்குன்றத அவர் வெளியில் அவர் சொல்ல மாட்டார் நான் இப்போ இவரை சொன்னாப்பில வஞ்சனை இல்லாமல் சொல்லிக் கொடுப்பார் குழந்தைகளுக்கு சார் இருப்ப சொன்னார் எப்படி அவர் வந்து அவள்கிட்ட முதல்ல சுதியை போடுமான்னு சொல்லுவோம் அதாவது அவளை உடனே வந்த உடனே தானே பயமுறிச்சி விட்டுறது அது வராது பார்த்து அங்கே கூட அது மாதிரிலாம் சொல்ல மாட்டார் அவர் வரவே மாட்டார் அப்புறமா யாரும் எந்த கலையும் கற்றுக்கிறதுக்கு இப்படி பயமுறுத்தினா அப்பேற்பட்ட மனசு ஒரு பல்லவியாகட்டும் ஒரு கீர்த்தனைகள் பாடாந்திரம் பல்லவி மட்டும் இல்லை கீர்த்தனை பாடாந்திரம் சொல்லி கொடுக்குறது இன்றைக்கி அது உதாரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மேஸ்ட்ரோ ரவிகிரன் சித்திரவனா ரவிகிரன் நம்ம சசிகிரன் கீரணாவளி இங்கே அவரோட ரொம்ப மகா பிருந்தா மாட்டியும் பாடு கற்றுட்டு அவள் வந்து இன்றைக்கி பெரிய கரகோஷம் கொடுக்கணும் நீங்கள் அந்த பரம்பரைக்கு அதோட அப்புறமா அவர் பேத்தி அக்ஷரா ரொம்ப நல்லா பாடின்னு இருக்கா நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான் வந்து இதில் இப்போ ஃபிலடெல்ஃபியாவில் அங்கே போயிருக்கும் போது அந்த குழந்தை எப்படி பாடுறா போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே கச்சேரி பண்ணால் பண்ணிட்டுருக்கா இன்னும் ஏன்னால் அந்த பரம்பரையில் அது வந்து ஒரு குறவு இருக்காது அமோகமாக வரும் இப்படி ஒரு குடும்பத்தில் வந்தவருக்கு அவருக்கு அவார்டு வந்து நிறைய அவார்டுகள் கிடச்சிருக்கலாம் எனக்கு என்ன சந்தோஷம் ஒரு வித்வான் ஒரு வித்வான் ஆதரி ஒரு மரியாதை பண்ணுறாரு போது அது ஒரு தனி தான் அது நினைக்கிறேன்னா நாடுபவர் நாடுபவர் நலம் காணும் பக்த வச்சலா நாடுபவர் நலம் காணும் பக்த வச்சலா அப்புறம் மகமாயி தாழ் படிந்து இது ராகந்தான பல்லவி இது பல்லவிலையே இந்த பல்லவியை கம்போஸ் பண்ணியிருக்கிறது நரசிம்மன் சாரதை இது என்னன்னு கேட்டால் எனக்கு நேற்றுக்கு ஆசீர்வாதமாக அவர் பேசினார் எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோன்றது இது இந்த ஒரு பல்லவி நான் சொன்னேன் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த பல்லவியை வாசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க அதை சொல்லி சங்கராபரணத்தில் சொல்லி நாடுபவர் நலங்காணும் பக்தவசலா மகமாயி தாழ் பணிந்து இது எப்பேற்பட்ட ஒரு சங்கராபரணத்தில் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்கார் நான் அதை வந்து இன்றைக்கி பொதுவாக ராகந்தானம் பல்லவின்னா ஒரு தனியாபிர்தனை முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கச்சேரியே ரேடியோ மாதிரி தான் இன்றைக்கி அப்படின்னு இருக்கும்போது ரெண்டாவது ஐட்டமாகவே அதை நான் வாசிக்கணும் அந்த ராந்தான பல்ல எப்படி பண்ணியிருக்காரு அவர் அந்த லைனை நான் அப்போ பாடி காமிக்கிறேன் இப்போ பேசிட்டே இருக்கும்போது பாட முடியாது கஷ்டம் அப்போ ஏற்பட்ட ஒரு மேதாவிலாசம் இப்படி வந்து அவருக்கு இன்றைக்கி இந்த அவரம் கொடுத்தது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் அதை பற்றி என்னை பற்றி அவர் பேச சொன்னதும் எனக்கு ஒரு பெரிய ஆசிரியமாக தான் அதமா நினைக்கிறேன்னா எனது சிறந்த நண்பர் காட்ஃபாதர் என்ன வேணால் சொல்லலாம் ஜேபி சார் வந்து அவருக்கு இந்த அவார்டு கொடுத்தது மிக பொருத்தமான ஒரு விஷயம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா திருவாரூர் இருக்கு அவர் ரிலேட்டிவ் அவர் அவர் மர்மம் அவர் அவர் ஒரு லய பரம்பரையில் வரவர் தான் அவரும் பெரிய ஆடிட்டர் அவர் எத்தனையோ வித்வான்களுக்கு வந்து அவர் வந்து நிறைய அவர் பண்ணியிருக்கார் இன்னும் பண்ணிட்டு இருக்கார் இப்பவும் பண்ண போகிறார் இப்போ கூட சமீபத்தில் நாலு நாள்க்கு ரெண்டு கச்சேரி அவர் ஸ்பா அவர் பக்தவசங்கள் சொன்னாப்பில் ஸ்பான்சர் கச்சேரி இப்போ அவர் நடத்துறதுன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு கச்சேரி நடக்கணும் நடக்கணும் இந்த ஒரு வருஷமாக வந்து அவரை தான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கார் வித்வான்களுக்கு கச்சேரி இல்லையே இப்படி ஒரு வருஷமாக இல்லையே அப்படின்னு எப்போ பேசினாலும் இது சீக்கிரம் சரியாகணும் சரியாகணும் அப்படின்ட்டு அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கலை மேலே ஒரு ஆர்வம் இருக்குங்கிறத நம்ம எல்லோரும் பார்க்க முடியும் நேரம் பார்க்கும்போது பெரிய மனசு அவருக்கு பல இடங்களுக்கு அவரை வந்து வாரி வழங்கியிருக்கார் இருக்கார் இன்னும் அவர் அவரை வந்து நான் பேசினார் என் நான் வந்து அண்ணாவை புகடறாப்பில் தான் அந்த மாதிரி தான் அவர் கூட பிறந்த எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி தான் அவர் அவருக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தது பக்தவசன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லும்போதே அவர் சொன்னார் இந்த மாதிரி ஜேபி சாருக்கு கொடுக்குறோம் அந்த அவார்டுனோடனே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கும் எனக்கு என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சிருந்தேன் ஜேபிண்ணா கார்த்திகேயன் சார் பக்தவாசனை சொன்னார் என்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப பிஸி நேற்றுக்கு பேசும்போது சொன்னார் அவர் சார் எப்படி வ தெரியல ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கார் அவருக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்னார் நம்ம என்ன நடக்கிறது அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பல தர்ம காரியங்கள் பல சமாச்சாரங்கள் செஞ்சுருக்கார் பக்தவசன் வந்து பல என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கார் அதை பற்றி அவர் எனக்கு பிரச்சனைலாம் பழக்கம் இல்லை இது மூலமாக அவரை தெரிஞ்சுட்டு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு நடராஜ் சார் ஏன் அதை நான் வந்து அவரை முதல்ல சொல்லணும் இல்லை பெரு முதல்ல சொல்லிவிட்டேன் பெரியவா எல்லோருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவர் வந்து ஐபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் மீறிண்டு அவர் பயிலும்னு வாசிப்பார்னு எனக்கு நான் கேள்விப்பட்டேன் என்ன சார் அது ஒரு சந்தோஷம் எனக்கு அதோட என்ன கேட்டால் ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் அவர் குமுதத்தில் வந்து டிசம்பர் டயத்தில் வந்து அவர் ரிவ்யூ பண்ணின்ற ரொம்ப பிரமாதமாக ரிவ்யூ பண்ணுவார் அவர் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு கச்சேரிக்கு போனால் என்ன ஆகுதுன்னா பாடமாலை பற்றி எழுத வேண்டியது தான் ஏன்னா மெயின் மெயின்னா ஏன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் லீட் பண்ணுங்கிறதுக்காக அது கொடுத்துருக்கு நம்ம அதையும் ஒன்று பார்த்துக்கணும் இதில் எல்லாருமே ஈக்குவல் தான் வித்வான்கள் வந்து வயலின் மிருதங்கம் கடன் கிஞ்சிரா பாட்டு எல்லோரும் ஒன்று தான் ஏன்னா ஒரு பா ஒரு பார்வைக்காக என்ன பாடுறவாலை பார்க்கணுங்கிறதுக்காக வயலில் அப்படி உட்காந்துக்கிறா அவளை கொடுக்குறதுக்காக மிருதங்கம் அப்படி உட்காந்துக்கிறா இப்போ எல்லாருமே நேராக பார்த்து உட்காந்துக்கலாம் தப்பு உடனே அதை பக்கவாத்தியங்கிறது பக்கவாத்தியமா எல்லோரும் மெயின் தான் இதில் சைடெல்லாம் கிடையவே கிடையாது இதில் அவாபாவா திறமை இருந்தாலும் ஒருத்தரை லீட் பண்ணி வரணுங்கிறதுக்காக அதுக்கப்புறமா பாட்டுக்கு ஒரு மரியாதை ஏன்னா வா ஓக்கல் இருக்குது அவள் சாகித்தியம் சொல்லுவாள் ஏன்னா நம்ம நாங்கள் எல்லோரும் பாட்டு தெரிஞ்சவா தான் அதனால் வந்து இது ஏன்னு தைரியமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கச்சேரிகளில் வந்து இருக்கும்போது சில நேரங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மாறணும் பிரமாதமாக எழுதுவா அவள் சங்கராம பண்ணுறாங்க என்ன பாடினா அதை பாடினா அதை பாடினா அந்த இடத்துல இந்த சுரங்கள் எப்படி பாடினா இந்த கீர்த்தனை என்ன இருந்தது எல்லாம் எழுதிட்டு ஏபிளி சப்போர்ட் பை வயலின் அண்ட் மிருதங்கம் ஒரே வார்த்தை அங்கே என்ன சண்டை போடுறதுக்காக வந்துருக்கோம் உயிர் கொடுத்து வாசிருக்கோம்ங்கய்யா நல்லா தட்டுங்கய்யா அது கிடைக்க தட்டுங்கய்யா கொஞ்சம் கூட நாங்கள் வந்து அடல்ட் ஆகாமல் ஏன் சொல்கிறேன்னா ஏகப்பட்ட பாடம் வந்து கேட்குறோம் ஒரே கிருத்தினி பத்து பேர்ட்டு பத்து விதமாக கேட்டுருக்கோம் நாங்கள் அப்போ கூட நாங்கள் வந்து எங்கள் மனசை மாற்றிக்காமல் நாங்கள் போது கரெக்டாகவும் வாசிப்போம் அவாளுக்கு தாந்தாப்பில் அன்றைக்கி வாசிப்போம் இது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ஈக்குவல் ஃபேர் அந்த மரியாதை வந்து அந்த வயலன் மிருதங்கம் கடன் ஈராக எல்லாேருக்கும் கிடைக்கணுங்கிற சொல்ல வரேன் ஏன்னா பல விஷயங்களில் பல இடத்துல வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு இது முக்கியமாக நடக்கணும் ஒரு வயலன் எவ்வளவு முக்கியம் ஓக்கலுக்கு அடுத்து ஏன் கொடுத்துருக்காத ஏன்னால் கூடவே எல்லாம் இதை செய்ய முடியாது மிருதங்கம் என்ன ஒரு தான் ஒரு கச்சேரிக்கு வந்து முக்கியமான ஒரு சக்ஸஸ் எதுன்னு கேட்டால் ஒரு தான் மெயின் அந்த மிருதங்கம் வந்து பவர்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த கச்சேரி அப்படி தடுமாறுட்டே இருக்கும் அது ரொம்ப கவனிக்கணும் அதில் லயம் அந்த லயம் கண்ட்ரோல் முழுக்கிட்டே அவாள் தான் இருக்குது இன்றைக்கி கச்சேரி ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னா காரணம் மெயினாக மிருதங்கம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது உண்மை அது ஸோ அப்படி கூட்டணியாக சேர்ந்து எல்லாம் பண்ணுறது தான் கூட்டணிகள் எங்கே வந்து நல்லா இருந்தால் தானே இந்த இது சரியாக வரும் அந்த மாதிரி கச்சேரிக்கும் அது இருக்குது கூட்டணிங்கிற வார்த்தைக்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அதில் கச்சேரிக்கும் உண்டு கச்சேரியிலும் கூட்டணி கொஞ்சம் கோடராக இருந்துச்சுன்னா கச்சேரி சரியாக இருக்காது ப்ராப்ளம் வரும் பொதுவாக இதெல்லாம் மீறிண்டு மும்மூர்த்திகள் இன்னொன்று பெரியவா அவ்வளெலாம் போட்ட அந்த கீர்த்தினெல்லாம் நாங்கள் பாடிட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த அனுகிறதுனால ஏதோ இந்த ஒரு வருஷ காலம் வந்து ஏதோ நமக்கு ஒரு பேட் டைம் அதெல்லாம் மாறி போயிடும் சங்கீதம் வந்து மாற்ற முடியுங்கிறது சங்கீத சொன்னால்தான் மாற்ற முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தில் இன்றைக்கி இந்த பக்தவ சல ஆரம்பித்து பண்ணதில் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து என்னையும் மரியாதை கொடுத்து அவர் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கார் ரொம்ப நாள் வாசிக்க போகிறதில் ஒரு மணி நேரம் தான் வாசிக்க போகிறேன் யாரார் வந்து இருக்க முடியுமா இருங்கோ ஏன்னா நம்ம முடிக்கிற டைம் தெரியாமல் இருந்தால் கஷ்டம் எல்லாருக்கும் இது ரொம்ப ப்ராப்ளம் அது வெஸ்டர்னில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் யூ யூரோப் சைடு அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் போனேன்னா அந்த டைம் கரெக்டாக போட்டால் அதில் முடிச்சிருவாவா இங்கே என்ன நடக்கணும்னா நம்ம ஒரு முகசூதிக்காக உங்கள் நீங்கள் சொன்னார் அவர் உங்கள் சவுரி இப்படி வாசிக்கோங்குறார் என் சவுரியும் எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது கேட்டுகிட்டு இருக்கிற வாழ்க்கை ஓஹோ இவங்களுக்கு ஒரு ராத்திரி முழுக்க வாழ்க்கை அப்படி உட்காந்துருக்குதே சந்தேகமே வரக்கூடாது நமக்கு தீர்மானமாக இருக்கணும் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டாக சில விஷயங்களை தீர்மானம் பண்ணிட்டா அது எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னோடய ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் வந்து தப்பாக இதான் தவறாக பேசலாம் மன்னிச்சுக்கணும் அவார்டு வாங்கினா அத்தனை பேருக்கு என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் நடராஜ் சாருக்கும் என்னோடய நமஸ்காரம் திருவாரூர் பக்தவசருக்கு என்னோட நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நமஸ்காரம் முக்கியமாக இன்றைக்கி என் கூட வாசிக்க போகிறது வந்து ஸ்ரீராம் என்னோடய அண்ணா பிள்ளை தான் வயலின் சொல்லு ஆமாம் தெரியுமா எல்லாருக்குமே தஞ்சாவூர் உருவூதி பெரிய மிருதங்கத்வான் இன்றைக்கி வாசிக்க போகிறார் உபேந்திர அண்ணா அவர் உபேந்திர அண்ணா வந்து எப்படி வளர்த்துருக்கார் அவர் சிஷியால்னா அவர் எப்படி மனசில் உபேந்திர சாரை பழகின வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் அதே வழியில் அவர் அப்படியே வந்திருக்கார் அதே வாசிப்பு மகா பெரிய மேதை நாகராஜாராவா அவரோட புள்ள நம்ம குரு பிரசாத் கடன் இன்றைக்கி ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது முடிஞ்ச உடனே ஒரு ரேடியோ மாதிரி ஒரு கச்சேரி வாசிட்டு சௌக்கியமாக எல்லோரும் ஆற்றுக்கு போகலாம் நமஸ்காரம் நன்றி வாழ்த்தியது அவரது அருமையான குரல் வித்தை காட்ட இருக்கிறது அவரது விரல் அவருக்கு நன்றி திரு கனகராஜ் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழிக்கின்றோம் திரு நட்ராஜ் அவர்கள் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரு ஸ்ரீதர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அவரையும் கௌரவிக்குமாறு திரு நட்ராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் ோருக்கும் மாலை வணக்கம் இங்கே பெரிய வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி துண்டு மாதிரி இந்த ஒரு ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்னு என்னுடைய சுயநலத்தால் சொல்கிறேன் பக்தவச்சலத்தினுடைய அருமையான குணங்களை நிறைய பேர் சொன்னான் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு உத்வேகம்னா அவரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் எழுதுவேன் அதை மாத்திரம் படிச்சுட்டு போய்ட்றேன் அதிகமான சமையல் நான் எடுத்துக்கல லயம் என்ற சொல்லுக்குள் முறையாக மறைந்த பொருள் அது மறையே வேதத்தை சொல்கிறேன் லயம் என்ற சொல்லுக்குள் முறையாக மறைந்த பொருள் அது மறையே அந்த நான் மறையே அது இசையோடு இசைந்தால் அனைத்துயிரும் அசைபோடும் பன் இசையே நந்திதேவன் வாசிக்கும் மத்தளமே இதன் முதல் தளமே இன்னிசைக்கு விருந்தாக சேர்க்கும் இந்த லயமே அது செவிக்கே ஒரு விருந்தே நல் மருந்தே அரு மருந்தே அது ஆதிசிவனுக்கு உகந்ததுவே ஆலயம் என்னும் சொல்லுக்கே அதன் பலமே சப்த சப்தஸ்வரமதில் விளங்கும் நாத லயமே அது மதுரலயமே அதனால் இங்கும் ஒலிக்கும் மதுரலயமே வாழ்கவே வாழ்க வாழ்க அருமையான ஒரு கவிதையோடு நிறைவு செய்திருக்கிறார் சக கலைஞர்களை சாதாரணமாக பாராட்டாமல் சபையறிய பாராட்டி அதில் தான் சந்தோஷம் காணும் ஒரு சத்தான முத்தான மனிதர் இந்த சுயநலம் இல்லா எண்ணமே லய மதுரா என்ற பெயரில் கலை அமைப்பாய் விதைக்கப்பட்டது இன்று விருட்சமாய் ஓங்கி நிற்கிறது பல சங்கீத பறவைகள் இங்கே இழைப்பாருகிறது திருவாரூர் தேருக்கு அடுத்தபடியாய் அனைவரும் ஆச்சரியப்படும்படி இருக்கும் பேருக்கு சொந்தக்காரர் கலைமாமணி திருவாரூர் பக்தவல் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம என் அருமைய சகோதரர் நாகை முரளிதரன் சொன்ன மாதிரி நான் பேச வேண்டிய கடமையில் இருக்கேன் அதனால் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் பேச போகிறேன் அதுக்கப்புறம் கச்சேரி இருக்குது என்னை பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இவ்வளோ பெரியவாலாம் வந்திருக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி லயமதுரா பத்து வருஷமானு சொன்னால் பத்து வருஷம் இல்லை நான் ஆரம்பித்து இருபது வருஷம் ஆகிறது இருபத் முதல்ல நான் டொரண்டோவில் ஆரம்பித்தேன் கீதா ராஜர் அம்மா நானும் அங்கே டொரண்டோவுக்கு போயிருக்கிறத அந்த ஸ்கூலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதை ஆரம்பித்தது நூறு கணக்கான ஸ்டூடெண்ட்டு எனக்கு டொரண்டோவில் இருக்கா மேக்ஸிமம் பார்க்க போனால் ஸ்ரீலங்கன் தமிழர்கள் தான் அவ்வளவு கற்றுக்கிறாள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பொறுப்பாக கற்றுக்கிறாள் சொல்லிக் கொடுக்கவும் அவ்வளவு ஆசையாக இருக்குது ப்ரில்லியண்டாக இருக்கா எனக்கு முடியலேன்னு சொல்லி சாய்ராமனையும் நான் கூட அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் இப்போது இந்த லயமதுராங்கிற விஷயம் இன்றைக்கி இந்த விழா நடத்தணுங்கிறது என்னன்னா என்னை புகழணும் பாராட்டணும் எல்லோரும் பேசி நான் ரொம்ப சந்தோஷம் எல்லா பாராட்டுக்களுக்கும் பாட்டா பாராட்டுகளுக்கு நான் உரியவனாங்கிறத பற்றி ஒரு விஷயம் ஆனால் இந்த பாராட்டு அனைத்தும் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய குருநாதர் கிருஷ்ணமூர்த்தி முகமாவுக்கும் தான் போய் சேருது அந்த பாராட்டுக்கு அவாளு தான் பாராட்டணும் இந்த லயமுதுடா இன்னொன்று வளர்ந்தது காரணம் முக்கியமான எனக்கு ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை பேரண்ட்ஸு கிடச்சிது அந்த மாதிரி அவ்வளோ பேரண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கா இன்றைக்கி இந்த கலையில் வந்து ஒத்துழைப்பாக மிருதங்க ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புகிற மாதிரி நான் இருக்கிறவளை நான் அக்செக்ட் பண்ணிக்கிறதில்ல அவள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் முதல்ல ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் தான் முதல்ல இந்த இசையை பற்றி தெரியணும் அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்குற குருவனுடைய அருமை தெரியணும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு தெரியும் ஒழுங்காக கற்றுக்கும் அதுமாதிரி நிறைய பேர் வந்து என்ன கற்றுக்கிறவாள் நான் முதல்ல நாலு தடவை அலைய வைப்பேன் ஏன்னா அவள் நிஜமாவே உண்மையாக கற்றுக் எங்கள் எங்கள் குழந்தையும் பள்ளிக்கூடம் போகுதுங்கிற மாதிரி மிருதங்கத்தை கற்றுக்கிட்டு என்ன வேஸ்ட் பண்ணி அவா டயத்தையும் வேஸ்ட் பண்ணி என் டைத்தையும் நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக மாட்டேன் அதுக்கு சின்சியராக வர்றதுக்கு அது ஒரு பார்ட்டுன்னு தான் வாழ்க்கை சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எஜுகேஷன் எந்த அளவுக்கு பார்ட்டாக அதை விட ஒரு பத்து பர்சன்ட் இதுக்கு ஜாஸ்தியை நீங்கள் டெடிகேட் பண்ணணும் உழைக்கணும் அப்படி தான் தான் அந்த கலை வரும் ஏதோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படியே அந்த புக்கெல்லாம் வந்துடும் ஆனால் தத்தித்தவம் நான் கற்றுக்கிட்டது லைஃப் லாங் வரைக்கும் மறக்க முடியாத இந்த இசையை எல்லோரும் கற்றுக்கணும் சரி சரி எல்லா இது மியூசிக்கு மட்டும் லைஃப் லாங் நாங்கள்லாம் இப்போ சி இப்போ பெரிய மகா மேதை எல்லாம் சொல்கிறா நிச்சயமாக இல்லைங்க எனக்கு இப்போ அறுபத்தஞ்சி வயசு நடக்குது நான் சீனியர் மூலம் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் டெய்லி டில் த டெத் நான் வாசிச்சுட்டே இருக்கணும் கற்றுண்டே இருக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னோட பெரியவங்களுக்கு இல்லை என்னோட சின்னவங்களுக்கு ஸோ அந்த நிலைமையில் வந்து இந்த லய முதலாக ஸ்டூடண்ட்டு அவ்வளோதும் எனக்கு சப்போ சப்போர்ட்டாகவும் இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய இதில் எனக்கு ரெண்டு கண்ணுங்கள் பாக்கி எல்லோரும் ஏதாவது எனக்கு இருக்கிறது ரெண்டு கன்று தான் அதெல்லாம் அதை மெயினாக சொன்னேன் ஏன்னா அவள் என் கூடவே இருந்துகிட்டு இருக்கா இருபது இருபது வருஷமாக சாயராமன் சுமேஷ்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இது ரெண்டு வருஷம் நம்ம சார் சொன்ன மாதிரி பேசி விட்றேன் என்னப்போ கற்றுப்பா ஓரளவுக்கு பத்து ஒரு பத்து வருஷம் கற்றுப்பா பேர் வந்துடும் குரு யாருன்னே சொல்ல மாட்டாள் குரு யாருன்னே தெரியாது குருவை மதிக்க கூட மாட்டா அப்படி சலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் பெரியவாளுக்கு சொன்னது மாதிரி உண்மைதான் அந்த பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கணும் எக்ஸ்பெஷலி இந்த இந்த கலையில் ஹாய் சொல்லி சொல்லியிருக்கிறதுல எனக்கு பிடிக்காத விஷயம் ஏன்னா அந்த மாதிரி கல்ச்சராக கொண்டு வரணும் நான் மிருதங்கம் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் முரளிதர் சார் எப்படி பெரிய வாழ்க்கை பழகணும் ஆற்றுல எப்படி இருக்கணும் வெளியில் போனால் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கணும் ரொம்ப டிசிப்ளின் தேவை ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிப்ளின் ஸ்கூலில் போய் படிக்கிறேன் காலேஜ் படிக்கிறேன் எல்லாம் படிக்கிறாங்க என்ன நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த இசையை நான் வந்து லய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நான் ரொம்பவாவது சப்போர்ட் இருக்கேன் என் குழந்தைங்கள் மாதிரி தான் அவளை ட்ரீட் பண்ணுறேன் நான் ஒரு குருவாகவும் அவன் ஒரு ஸ்டூடெண்டாகவும் நான் ட்ரீட் பண்ணுறதே இல்லை என் மடியில் தான் உட்கார வைக்கல தரேன் என்னால் முடியாது எல்லாம் கொஞ்சம் பெரியவனாக இருக்காங்க மடியில் உட்கார வச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த லய ஸ்கூல் இவ்வளோ நடத்துகிற காரணம் நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம் அதுக்கு தகுந்தபடி ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோதான் சப்போர்ட்டாக இருக்கா நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் ஒவ்வொருத்தரும் நான் ஒரு கோர்வை சொன்னேன்னா அது மூணு காலம் சொல்கிறது அந்த நிறைய மாற்றி சொல்கிற அளவுக்கு நான் எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கே இப்போ கொஞ்சம் பயந்து பயந்து படிந்த கோர்வையில் கேட்கணும்னா கச்சேரி இன்றைக்கி இந்த கோர்வை வாசிக்கலாம் நான் ஃபோன் பண்ணி தான் ஒரு சுஜியாளர்கிட்ட கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது அளவுக்கு நான் வளர்த்து வச்சுருக்கேங்கிறது நான் பெருமைப்படுறேன் அதே மாதிரி இப்போது இந்த மாதிரி வா பெரியவாள அன்றைக்கி வந்திருக்கா நராய் சார்ட்ட ஒரு ஃபோனில் தான் சொன்னேன் அவள் எவ்வளோ பெரிய பிஸி உங்களுக்கு தெரியும் அந்த கோவிடு வேற இப்போ சட்ட சட்டசபை அவர் எம்எல்ஏ இருந்தாலும் எலெக்ஷன் டைம் ஒரு டைம் கிடையாது அவருக்கு இருந்தாலும் அவர் ரொம்ப அருமையாக சொன்னார் பாருங்கள் பெருந்தன் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் எதுக்கு நீங்கள் வரீங்க நான் நேற்று உடுப்பி போயிட்டா தான் நேற்று உடுப்பிலேருந்து வேறு ஃபோன் பண்ணேன் சார் நான் வந்து பார்க்கணும் ஒன்றும் வர வேண்டாமே ஆறு மணிக்கு தானே நான் வந்துடுறேன் நார் இல்லை இல்லை சார் அது எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை நான் இன்றைக்கி போய் பார்த்துட்டு இன்வைட் பண்ணி தான் வந்தேன் அதேமாதிரி ஜேபி சாரை சொன்னேன் அதெல்லாம் இன்னும் வர வேண்டாம் பக்தவாசலன் நீ நம்ப விழாய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொன்னார் அதேமாதிரி நம்ம நாராயணநீதி கார்த்திகேயன் சார் அதான் எனக்கு கனகராஜ் சார் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய சகோதரர் எனக்கு உடன்பரவா சகர்னு சொல்லலாம் போன வருஷம் அவரை ஹானர் பண்ணுறபோது எனக்கு திருவாரூர்லேருந்து ஒரு ஹானர் பண்ணணும் வருஷம் ஆஷ்டன்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது அப்போ யார் முக்கியமான விஷயம்னு அவர் தான் உடனே சொன்னார் நாராயணநீதி பண்ணுங்க ஒன்று எனக்கு உடனே கிளிக்காச்சு நல்லது நாராயணநிதி எதுக்கு அவரை கார்த்திகேயனை கூப்பிட்டு பண்ண வைக்கிட்டேன்னா அவர் ஊரில் திப்புராஜபுரத்தில் அவருடைய வீட்டையே பெரியவாளுக்கு பிரதிஷ்டை பண்ணி பெரியவாளுடைய இது பண்ணி கோவிலே கட்டி விட்டார் வேத பாடசாலை வச்சுருக்கார் அந்த மாதிரி சத்காரியங்களுக்கு உடனே யார் தெரியுதோ தெரியலையோ போனோம்னே கொடுப்பார் அதுக்கு மேலே என் மகா பெரியவா பெரியவா வந்து ஜெயந்திர சரஸ்வதி வந்து எனக்கு செக்ரட்டரி அருண்ட்டா திருவாரூரில் எனக்கு திருவாரூரில் என்னென்னா கொஞ்சம் பயம் திருவாரூரில் ஒரு விழா நடத்துகிறது ரொம்ப சிரமமான விஷயம் நான் அப்போ ஜெயேந்திர கேட்டேன் வேண்டாம் சுவாமியை நான் போய் வாட்சிட்டு வந்தேன் இல்லை இல்லைல்ல நீ இரு அப்படின்னு விட்டார் சாமிநாதன் மடிப்பாக்க சாமியில் இருந்தார் பிஆர் பைதன் ஒர்க் பண்ணார் கூட அப்போ வந்து கனகராஜு சார் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த நிலமையில் எங்களுக்கு அப்போ வந்து கலெக்ஷன்ஸு இவர் ஒரு ஒரு கை தட்டினா சத்தம் வராது ரெண்டு கை சேரணும் உடனே கனகராஜ் சார் அவரை இன்வைட் இன்ட் இன்வைட் பண்ணி உடனே எடுத்து ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து இந்த விழாவை நடத்தலான்னு சொன்ன ஒரு பெரிய மனுஷர் அவர் யாரும் சொன்னால் பணம் இருக்கு மனம் இருக்காதுன்னு அந்த மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மனுஷர் அதனால தான் அவருக்கு இந்த இளைய முதலாளில் ஏன்னா நம்ம சங்கீதத்தை போஷாக் பண்ணுறார் வேதங்கள் நல் சத்காரியங்களுக்கு அவ்வளவு உபகாரம் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் இந்த இளைய முதலால் அவருக்கு நான் பாராட்டு பண்ணினேன் மாதிரி ஜேபி சார் எனக்கு ஜேபி சார் ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் அவர் ஃபஸ்ட்டு ஹைதராபாட்டில் இருக்கிறத அவங்க அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணால் யார் அம்மாவே மறந்துவிட்றான் கூட ஓல்டேஜ் மூலம் விட்டுடுறோம் நம்ம முடியலன்னு அம்மா பேரில் ஒரு சாவத்திரி ட்ரஸ்ட்டுன்னு வச்சு கதிரியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா என்ன நான் கதிரியை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் ஹைதராபாத்தில் வாசிட்டேன் சரியா சார் கரெக்டா அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் அதுலேருந்து எந்த சங்கீதமாக இருந்தாலும் எதுக்கு இருந்தாலும் அது மாதிரி கிளிவிலேண்ட் உற்சவமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவர் சப்போர்ட் பண்ணி எங்கே சத்காரியங்கள் சங்கீதம் நடக்குதா உடனே போய் நான் உடனே செக் எழுதி கையில் கொடுத்துவார் அளவுக்கு பெருந்தன்மையாக சங்கீதத்தை போஷாக்கு ஏன்னா இப்போ கல கிளாசிக்கல் மியூசிக்கை போஷாக்கு பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம் கொடுக்க மாட்டாங்க பத்து ரூபாய்க்கு பத்து தடவை அலைய வைப்பாங்க வேறு ஏதாச்சும் லைட் மியூசிக்கு ட்ராமா அந்த மாதிரினா கூட கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த கர்நாடக மியூசிக்கு உடனே ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயம் அவர் உடனே சப்போர்ட் பண்ணி அவள் பண்ணினார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அவருக்கு இன்றைக்கி வந்து வாங்கிக்கிட்டதுக்கு ஸோ இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா சர் சர்ப்ரைஸ் எனக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் அவர் சொன்னார் நரசிம்மன் சார் மகா பெரிய மேதை ஏன்னா அவரோட நாற்பது வருஷம் நான் டூர் பண்ணியிருக்கேன் சார் சொன்ன மாதிரி ஏன்னா ரவிக்கிரன் கச்சேரிக்கு வாசிக்கிறது ரவிக்கிரனுடைய இதை வீணை எடுத்துருந்து நானும் சின்ன பையன் ரவிக்கரன் இங்கே நிறையா கச்சேரிக்கு நான் வாசிச்சிருக்கேன் அது ரவிகிரணுக்கு அப்போ ட்ரெயினில் போகிறதையும் வரத்தையும் ஒவ்வொரு கோர்வைகள் இப்படி இப்படி தாளம் போட்டு சொல்வார் எப்படி இந்த மனுஷனுக்கு இப்படி லயம் நிற்கிது இவர் கோ எனக்கு என்ன கோட்டு அவர் கோட்டுவார்த்தி வாசிக்கிறார் லயத்துக்கு என்ன சம்பந்தம் எனக்கு எனக்குள்ளேயே ஒரு கேள்விக்குரிய அவர் சொரசாணிகள் எல்லாம் சரி லயத்தை தலைகையாக சொல்லுவார் இதை லயத்தை இப்படி தான் சொல்வார் என்ன நடனு நமக்கு தெரியாது அவர் கண்டனடத்தில் இருப்பார் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கே அது அதுக்கு ஒரு ஞானம் வேணும் அந்த மாதிரி இல்லை பரமலய மேத சொர மேதை அவருக்கு நினச்சேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ரவிக்கிரனுக்கு இன்னைக்கு பர்த்டேங்கிறது எனக்கு தெரியாது காலம்பெற ரவிக்கிரன் ஃபோன் பண்ணி பேசினார் ரொம்ப நீங்கள் அப்பாவுக்கு பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்பா அவர் பர்த்டேன்னு சொல்லலை இப்போ இவர் சொல்கிறார் இன்னொரு சிற்பரிய இல்லைன்னா இவருக்கு எண்பது வயசு பூர்த்தியாயிருக்கு அவர் சித் சித்தூரார் காரைக்குடி சாம்பு சிவயர் அவர்கிட்ட பாராட்டு வாங்கியிருக்கார் வித்வான்கள் இல்லை அதையும் அவர் சொன்னார் எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்குது இந்த பாராட்டு கொடுக்குறதுன்னா அவருக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்குமே மியூசிக் ஃபெட்டர்க்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த லேயம்பர ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் வந்து வாங்கின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை மாதிரி அவருக்கு எங்கள் நன்றியை கூறி இந்த விழாவுக்கு வந்த உங்கள் நன்றியை கூறி கச்சேரி வாசிக்க போகிற நாகை முரளிதர் ஸ்ரீராம் தம்பி தஞ்சாவூர் முருகபூபதி குரு பிரசாத் அவர்களுக்கும் நன்றியை கூறி வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை கூறி லயமதுரா மதுரா நன்றியை கூறி தலைமை காக்க வந்த நாராயண் சாருக்கும் நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி வருஷா வருஷம் எங்களை என்கரேஜ் பண்ணணும்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்காரம் ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் அவர் எம் சிபண்ண மிஸ்டர் சந்திரபோவனை நாராயண சாரை விட்டு கௌரிக்கும்படி தாய்மொழியுன்னு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயமான கரகோஷம் கொடுங்க கலைமாமணி வாங்கி முதல் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்கார் எம்சி பண்றதுக்கு அது மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ ஃபஸ்ட்டு கச்சேரி வாசிக்க போகிறது ஆஃப்டர் இயருக்கு அப்புறம் நாகை முரளிதரன் ஒத்துக்கவே இல்லை நான் நாலு கச்சேரியை கூட வாசிக்க சொல்லி கேட்டேன் உருவப்பகுதி கூட என் கச்சேரி சொல்லும் போது நாகை முரளிதரனை சொல்லுண்ணே இல்லைன்னா அவர் வாசிக்க மாட்டேங்கிறாருண்ணா அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவருக்கும் நம்ம புரிய பெரிய பாராட்ட சொல்லுவோம் அனைவருக்கும் முறையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த நிகழ்ச்சி கலைமாமணி திரு நாகை முரளிதன் அவர்கள் நாகை ஸ்ரீராம் அவர்களுடைய வயலின் இசை அனைவரும் இருந்து கலைஞர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்